நடிகர் அருண் விஜய் 2015 கவனிக்கத்தக்க படங்களாக கொடுத்துட்ருக்காரு. என்ன எரிந்தால், குற்றம் 23, செக்கச்சி வந்த வானம், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தரம் திரைப்படம். நடிகர் அருண் விஜய்க்கு பாக்ஸன் மற்றும் சாகோ திரைப்படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. இது இல்லாமல் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா மூலர்குடம் நவீன். இது இல்லாமல் இன்னொரு புது ப்ராஜெக்ட்லையும் சைன் பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தை இயக்க போகிறது துருவங்கள் 16 கார்த்திக் நாராயண். கார்த்திக் நாராயணோட முதல் படம் துருவங்கள் 16, அதை முடிச்சதுக்கப்புறமா நரகாசுரன் படத்தை எடுத்து முடிச்சிட்டார். இந்த படத்தை எடுத்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக கார்த்திக் நாராயண் காத்துட்ருக்காரு. இயக்குனர் கார்த்திக் நாராயண் சந்தீப் கிருஷ்ணனை வச்சு கண்ணாடி அப்படிங்கிற படத்தை இயக்க போகிறாங்க. இது தமிழில் தெலுங்கில் தயாராகிட்டு ஒரு பைலிங்கல் மூவி. இந்த படத்தை இயக்கி முடிச்சதுக்கப்புறமா அருண் விஜய் வச்சு புது படத்தை இயக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தை தயாரிக்க போகிறது லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இது வரைக்கும் அருண் விஜய் கரியரில் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் 6 ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுத்த அடுத்த வருஷம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா. இந்த படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாக நிவேதா பித்ராஜ் நடிக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.